சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் இயல் மூன்று செய்யுள் நான் மணிக்கடிகை. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகழ்சார் உணர்வு. விளம்பினாகனார். பாடல் பொருள் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே. சொல்பொருள் மடவார் பெண்கள். தகைசால் பண்பில் சிறந்த. மனக்கினிய மனதுக்கு இனிய. காதல் புதல்வர் அன்பு மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும் போது. புகழ்சால் புகழை தரும். உணர்வு நல்லெண்ணம். ஆசிரியர் குறிப்பு நூலாசிரியரின் பெயர் விளம்பினாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். நூல் குறிப்பு நான்மணி கடிகை பதினொன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள். நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றது. மாதிரி வினாக்கள். பொருள் தருக. மடவார் பெண்கள். மணக்கினிய மனதுக்கு இனிய. உணர்வு நல்லெண்ணம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நான்மணி கடிகை பதினொன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பினாகனார். மணக்கு விளக்கம் மடவார். அன்பு மிக்க காதல் புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி. கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெழுதுக. கடிகை என்பதன் பொருள் அணிகலன். விளம்பி என்பது ஊர் பெயர். உரைநடை. ஆராரோ ஆரிரரோ. ஆராரோ ஆரிரரோ. ஆராரோ ஆரிரரோ கண்ணே கண்மணியே. ஆரடிச்சு நீ அழுதே. அடிச்சாரே சொல்லி அழு. ஆராரோ ஆரிரரோ. இந்த பாடலை கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியுமா? இதனை தாலாட்டு பாடல் என்கிறோம். குழந்தையை தொட்டில் இட்டு தாய் பாடும் பாட்டு இது. பள்ளிக்கூடமே போகாத எழுத படிக்க தெரியாத தாய்மார்களுக்கும் இந்த தாலாட்டு பாடல் தெரிகிறதே, அது எப்படி? அது மட்டுமன்றி இந்த பாட்டை யாரும் எழுதி புத்தகமாக போட்டதும் இல்லை. பிறகு எப்படி எல்லா தாய்மார்களும் இப்பாடல் மனப்பாடமாக தெரிகிறது? ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனத்தில் வாங்கி தானும் பாடி பாடி பழகிவிடுகிறார். இப்படி தாளில் எழுதாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டு நாட்டுப்புற பாட்டு. இதேபோல் எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு. இவற்றை எல்லாம் வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவார்கள். முன்னர் இப்பாடல்களை கிராமிய பாடல்கள் என்று கூறி வந்தார்கள். ஆனால் வாய் வழியாக பரவும் பாடல் சிற்றூர்களில் மட்டும்தான் உண்டா? நகரங்களிலும் தாய்மார்கள் பாடுவது இல்லையா? சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல்தான். கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடல்தான். கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏன் வேகல, அடுப்பு எரியல நான் வேகல. அடுப்பே அடுப்பே ஏன் எரியல, மழை பெய்தது நான் எரியல. மழையே மழையே ஏன் பெய்தேன், புல்லு வளர நான் பெய்தேன். புல்லே புல்லே ஏன் வளர்ந்தே, மாடு தின்ன நான் வளர்ந்தேன். மாடே மாடே ஏன் தின்றாய், மாட்டுக்காரன் அவிழ்த்து விட்டான் நான் தின்றேன். மாட்டுக்காரா மாட்டுக்காரா ஏன் அவிழ்த்து விட்டேன். குழந்தை அழுதது நான் அவிழ்த்து விட்டேன். குழந்தை குழந்தை ஏன் அழுதே. எறும்பு கடிச்சது நான் அழுதேன்.
எறும்பே எறும்பே ஏன் கடிச்சே, என் புற்றிலே கால் வச்சா நான் சும்மா இருப்பேனா என்று குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பெருங்குரல் எடுத்து பாடும் விளையாட்டு பாடலும் நாட்டுப்புற பாடல்தான். இந்த பாடல்களை யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது. ஏனெனில் இப்பாடல்களை யாரும் எழுதவில்லை. மக்கள் தாமாகவே பாட வேண்டும் என்று தோன்றும் போது இப்பாடல்கள் பாடப்படுகின்றன. குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று தோன்றினால் தாலாட்டு பாட்டு தானாக வந்துவிடும். இறந்தவர்களை பார்த்ததும் அழுகை வந்துவிடும். அத்துடன் ஒரு துயர பாடலாக ஒப்பாரியும் வந்துவிடும். அப்படி பாடுகிறவர் ஏற்கனவே தான் எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சில வரியை சேர்த்து பாடிவிடுவார். இப்படியே நாட்டுப்புற பாடல் வளர்ந்து கொண்டே போகும். ஒருவர் பாடியது போல அப்படியே இன்னொருவர் பாடுவது இல்லை. இது நாட்டுப்புற பாடல்களின் தனிச்சிறப்பு. நாட்டுப்புற பாடல்களை கீழ்காணும் வகைகளாக பிரிக்கலாம். தாலாட்டு பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தொழில் பாடல்கள், சடங்கு பாடல்கள், கொண்டாட்ட பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், ஒப்பாரி பாடல்கள். பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது சடங்கு பாடல். கொண்டாட்ட பாடல். சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல். இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல். தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் இப்படி பாடல்கள் உண்டு. எடுத்துக்காட்டுகளாக சில பாடல்களை பார்க்கலாம். கொழும்புல கூடாரம் உங்க மாமா, கொத்தமல்லி வியாபாரம், கொத்தமல்லி வித்தெடுத்து உங்க மாமன் கொழுசு பண்ணி வாராராம். மதுரையிலே கூடாரம் உங்க மாமா, மல்லியப்பூ வியாபாரம், மல்லியப்பூ பூவெடுத்து உங்க மாமா மாலை பண்ணி வாராராம். ஆறாரோ. இவ்வாறு தாலாட்டுகளில் தாய்மார்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளின் பெருமைகளை பாடுவது வழக்கம். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, தாயக்கிளியே சாஞ்சாடு, குத்து விளக்கே சாஞ்சாடு, கோவில் புறாவே சாஞ்சாடு, மானே மயிலே சாஞ்சாடு, மாடப்புறாவே சாஞ்சாடு. இது குழந்தையாக இருக்கும் போது சாய்ந்தாடச் சொல்லும் விளையாட்டு பாடல். வெள்ளிப்பிடி அருவா, ஏ விடலை பிள்ளை கை அருவா, சொல்லி அடிச்சிருவா, இப்போ சுழட்டுதடி நெல் கதிரே என்று அறுவடை செய்ய போகும் பெண்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். துணி வெளுக்கும் தொழில் செய்வோர் சோசோ அழுக்கு துணி, சோசோ அடிச்சு துவைச்சு, சோசோ இறுக்கி பிழிஞ்சு, சோசோ காயப்போடு, சோசோ என்று வேலையின் போது கழிப்பு தெரியாமல் இருக்க இவ்வாறு பாடுகிறார்கள். ஒவ்வொரு தொழில் செய்வோருக்கும் தனித்தனி பாட்டு உண்டு. நாட்டுப்புற பாடல்களில் விழிப்புணர்வு பாடல்களும் உள்ளன. ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விக்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளக்காரன் என்ற பாடல் நமது நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் உருவான. கோடிட்ட இடத்தை நிரப்புக. குழந்தையை தொட்டிலில் இட்டு தாய் பாடும் பாட்டு தாலாட்டு பாடல் எனப்படும். ஏட்டில் எழுதாத பாடல்தான் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. வாய்மொழியாக பரவும் நாட்டுப்புற பாடல்களையும் கதைகளையும் வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர். களைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல். கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்தெழுதுக. சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல்தான். சாமி கும்பிடுவோர் பாடும் பாடல் வழிபாட்டு பாடல். துணைப்பாடம். வீரச்சிறுவன். மக்கள் நெருக்கம் மிகுந்தது கொல்கத்தா நகரம்.
அந்நகரின் சாலையில் மக்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஒரு குதிரை வண்டி விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது. வண்டியினுள் நடுத்தர வயதுடைய பெண்மணி ஒருத்தியின் மடியில் பச்சிளங்குழந்தை ஒன்று இருந்தது. வண்டிக்காரனின் கட்டுப்பாட்டில் இருந்த குதிரை திடீரென நாலுகால் பாய்ச்சலில் பித்தாக பறக்கலாயிற்று. குதிரையை அடக்க இயலாத வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான். வண்டியினுள் உட்கார்ந்திருந்த பெண்மணி பதறினாள். அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொண்டு அழுதாள். வண்டியின் மரச்சட்டம் ஒன்றனை பற்றியவாறு மூச்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். ஐயோ என்று அலறியவாறு அவள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூக்குரலிட்டாள். அவளின் குரலுக்கு அவ்வழியே சென்ற எவரும் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் தரிகட்டு ஓடும் குதிரைக்கு அஞ்சி ஒதுங்கிக் கொண்டார்கள். அப்போது ஏறத்தாழ 15 வயதுள்ள சிறுவன் ஒருவன் அக்கூக்குரலை கேட்டான். கேட்டு அவளையும் அவளின் குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றிட வேண்டும் என எண்ணினான். துடிப்பு மிக்க அச்சிறுவன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல பாய்ந்து சாலைக்கு வந்தான். அவன் குதிரை மீது தாவி ஏற முயன்றான். ஆனால் குதிரை துள்ளி குதித்து முதுகை நெளித்து அவனை கீழே தள்ளிவிட்டு ஓடியது. மீண்டும் எழுந்த அவன் முன் போலவே குதிரை மீது ஏறி உட்கார முயன்றான். அந்த பொல்லா குதிரை அவனை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிட்டது. இப்படி பல முறை முயற்சி செய்தான் அச்சிறுவன். அவனுக்கு கை கால் முகமென உடல் முழுவதும் சிராய்ப்புகள் காயங்கள் ஏற்பட்டன. அவற்றிலிருந்து இரத்தம் கசிந்தாலும் அதற்காக அவன் சிறிதும் மனம் வருந்தவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்று குதிரை மீது ஏறினான். ஏறிய அச்சிறுவன் அதனை அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். வண்டியை சாலையோரமாக நிறுத்தினான். உயிருக்காக போராடி கொண்டிருந்த அப்பெண்மணி பெருமூச்சு விட்டு கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என கீழே இறங்கினாள். அதுவரையில் சாலையோரம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் விரைந்தோடி வந்து வண்டியை சூழ்ந்து கொண்டது. அனைவரும் அந்த வீரச்சிறுவனின் மன உறுதியை வாயார புகழ்ந்தனர். குதிரையை அடக்கிய அச்சிறுவன் எவரும் புகழ்மொழிக்கும் மயங்கவில்லை. தன் உடலிலும் உடையிலும் ஒட்டியிருந்த புழுதியை தட்டிவிட்டான். தான் செய்தது அரும்பெரும் செயல் என்பதனை பற்றி சிறிதும் நினைக்கவில்லை. தான் செல்ல வேண்டிய பாதையில் தன் நடையை தொடர்ந்தான். அக்குழந்தைகளே, உறுதிமிக்க அந்த சிறுவன் யார் தெரியுமா? அவன் பெயர் நரேந்திர தத். பெயரை எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதா? ஆம், பிற்காலத்தில் உலகம் புகழ உயர்ந்த சுவாமி விவேகானந்தரே அந்த வீரச்சிறுவன். நன்றி. ஜானகி மணாளன் அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். ஜானகி மணாளன் அறிவை வளர்க்கும் இலக்கணமும் மொழித்திறனும். நாட்டுப்புற தமிழ் அறிவோம். பின்வரும் பழமொழிகளை படியுங்கள். இவற்றை சொல வடைகள் என மக்கள் சொல்வார்கள். கோழிய கேட்டா ஆணம் காச்சுவாங்க. ஆணம் குழம்பு. அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா? நாளி தானியங்களை அளக்கும்படி. அகவிலை தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? திறவுகோல் சாவி. ஆணம் அகவிலை திறவுகோல் முதலிய சொற்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. அவை இன்று மறைந்து வருகின்றன. நீங்கள் படித்த நாட்டுப்புற பாடலில் திரும்ப திரும்ப வரும் ஒரு சொல்லை கவனித்தீர்களா? கொழும்பில கூடாரம், மதுரையில கூடாரம். கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். நாட்டுப்புற பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகளை படித்தால் தமிழின் மிக பெரியதொரு சொற்களஞ்சியத்தை உருவாக்கலாம். பிழையின்றி தமிழ் எழுதுவோம். எல்லாரும் பேசும்போது அவனை பார்த்தான், பாலை குடித்தேன் என்று முறையாக பேசுகிறார்கள். ஆனால் எழுதும் போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் என்று தவறாக எழுதுகிறார்கள். இதனை ஒற்று பிழை என்கிறோம். ஒற்று என்பது மெய்யெழுத்து.
பயிற்சி, ஒற்றெழுத்தை சேர்த்து எழுதுங்கள். பாடலை கூட்டல் சொன்னேன், பாடலை சொன்னேன், கடவுளை கூட்டல் கண்டேன், கடவுளை கண்டேன், பழத்தை கூட்டல் தின்றேன், பழத்தை தின்றேன், கண்ணுக்கு கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன், கண்ணனுக்கு கொடுத்தேன், மதுரைக்கு கூட்டல் செல்வோம், மதுரைக்கு செல்வோம். பிழையின்றி தமிழ் எழுதுவோம். சொல் வண்ணமிடப்பட்ட சொற்கள் பிழையானவை, அவற்றை திருத்தி எழுதுங்கள். கிணறில் போட்டான், கிணற்றில் போட்டான், சுவற்றில் வரைந்தேன், சுவரில் வரைந்தேன், வயிறு பசிக்கிறது, வயிறு பசிக்கிறது. தமிழில் ரா ரா, ழா ழா, ழா நா நா, நா ஆகியன எழுத்துக்களை எழுதும் போது பெரும்பாலோர் பிழையாக எழுதுகின்றனர். இவற்றை முறையாக நாம் ஒழிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது. லா 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 இம்மூன்றினையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம், அதனால் எழுதும் போது பிழை ஏற்படுகிறது. இதனை மயங்கொழி பிழை என்கிறோம். பயிற்சி: உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புங்கள். மல்லிகை மனம் வீசியது. இரண்டாவது வர மனம், மல்லிகை மனம் வீசியது. இரண்டாவது வர மனம், பூமியை வளம் வருவேன், முதலில் வரும் வளம். புலி பதுங்கி பாயும், முதலில் வரும் புலி. முகத்தில் புன்முறுவல் வேண்டும், முதலில் வரும் புன். நாய் வால் நிமிராது, முதலில் உள்ள வால் எழுத வேண்டும். தமிழின் அடிப்படை சொற்கள். தமிழ் சொற்கள் நான்கு வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவற்றுள் முதன்மையானவை பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும். செல்வி வந்தால் என்னும் சொற்றொடலில் செல்வி என்பது பெயர்ச்சொல், வந்தால் என்பது வினைச்சொல். வினை என்றால் செயல் என்று பொருள். பயிற்சி: கீழ்காணும் சொற்றொடர்களில் பெயரையும் வினையையும் சுட்டுக. மரம் ஆடியது, இதில் மரம் என்பது பெயர், ஆடியது என்பது வினை. இருவர் பாடினர், இருவர் என்பது பெயர், பெயர் பாடினர் என்பது வினை. செய்தி பரவும், செய்தி என்பது பெயர், பரவும் என்பது வினை. குமரன் வருகிறான், குமரன் என்பது பெயர், வருகிறான் என்பது வினை. கீழ்காணும் சொற்றொடர்களில் பொருத்தமான பெயர்ச்சொல்லை இட்டு நிரப்புக. கண்ணன் தூங்கினான், பூக்கள் பூத்தது. இந்தியா மட்டை பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது. செல்வி அழுதாள். கீழ்காணும் சொற்றொடர்களில் பொருத்தமான வினைச்சொல்லை இட்டு நிரப்புக. கூட்டம் கூடினர், ஆந்தை அலறியது. வின்சென்ட் பாடம் படித்தான். இசுமாயில் தண்ணீர் குடித்தான். கீழ்காணும் உரைப்பகுதியை சொல்ல கேட்டு வினாக்களுக்கு விடையளிக்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது மூத்தோர் மொழி. ஒருவரிடம் எதிர்காலத்தில் வெளிப்பட இருக்கின்ற ஆற்றலை இளம் வயதிலேயே காணலாம். சிறு வயதில் மரத்தின் மீது ஏறி நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த நரேந்திர தத்தை அவ்வழியே சென்ற ஒருவர் அம்மரத்தில் பேய் இருக்கிறது, இறங்கி ஓடுங்கள் என பயமுறுத்தினார். மற்ற சிறுவர்கள் இறங்கி ஓட நரேந்திர தத் மட்டும் எவ்வித அச்சமும் இல்லாமல் மரத்தின் மீதே இருந்தார். மேலும் அச்சிறுவர்களிடம், நண்பர்களே, அவர் பேய் இருக்கிறது என சொல்வதற்கு முன்பே நாம் இங்கு விளையாடி கொண்டிருந்தோம். இதுவரை நாம் எந்த பேயையும் பார்த்தது இல்லை, அதனால் பயப்படாமல் வாருங்கள் என்றார். பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் புகழ்மிக்கவர். அவர் யார்? விவேகானந்தர், நரேந்திர தத். கீழ்காணும் உரைப்பத்தியை உரிய ஒழிப்புடன் வாய்விட்டு படிக்க. பழந்தமிழரின் நம்பிக்கைகள் அனைத்தும் ஏதேனும் ஒரு நல்ல நோக்கத்தில் அமைந்திருக்கும். அவர்களின் வழிபாட்டு முறைகளில் வீர வணக்கமும் ஒன்று. வீர வணக்கமானது தமிழரிடையே திடீரென தோன்றியது அன்று, அது நெடுங்காலம் வழக்கிலிருந்த ஒன்றாகும். போரிலே
விழுப்புண் பட்டும் நெஞ்சில் வேல் பாய்ந்தும் வீழ்ந்து இறந்த வீரர்களை தமிழர் தெய்வமாக போற்றினர். அவர்களின் உருவத்தை கல்லில் செதுக்கி நாளும் வழிபட்டனர். நிகழ்வுகளுக்கு பொருத்தமான ஒலிக்குறிப்பு சொற்களை கண்டறிந்து தொடர்களை நிரப்புக. வானத்தின் மின்னல் பளிச்சென்று மின்னியது. மலை மலை சோவென்று பெய்தது. மரத்தில் கிளை படாரென்று முறிந்தது. குருவிகள் விட்டென்று பறந்தோடின. காய்ச்சல் பட்டென்று நின்றது. மல்லிகை கும் என்று மனம் பரவியது. உரிய விடையை தேர்ந்தெடுக்க எழுதுக. கல்விக்கு விளக்கு போன்றது எது? நல்ல எண்ணம். குழந்தையை தொட்டிலிட்டு தாய் பாடும் பாடல், தாலாட்டு பாடல். கோடிட்ட இடத்தை நிரப்புக. குதிரையை அடக்கிய வீரச்சிறுவன் விவேகானந்தர். குழந்தைகளுக்கு பாடுவது தாலாட்டு. சரியா தவறா? எழுதப்படாத பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர். சரி. தமிழ் சொற்கள் 12 வகைப்படும். தவறு. உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புக. மல்லிகை மனம் வீசியது, இரண்டாவது உள்ள மனம். பூமியை வளம் வருவேன், இரண்டாவது உள்ள வளம். பொருத்துக. நான்மணி கடிகை, விளம்பினாகனார், திருக்குறள், திருவள்ளுவர். பன்மை சமூகம். ஆசிரியர் மாணவர் உரையாடல். ஆசிரியர்: மாணவர்களே, இன்று நாம் இவ்வகுப்பில் நம் தாய் திருநாடாம் இந்தியாவை பற்றி படிக்கப் போகிறோம். நாம் எல்லாம் இந்த நாட்டின் பிள்ளைகள் என்று சொல்கிறோம். நம் நாட்டை பற்றி நமக்கெல்லாம் என்னென்ன தெரியும் என தெரியும்னு உங்களை சோதிக்க போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவராக எழுந்து நம் நாட்டை பற்றி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லணும் என்ன? மாணவன்: இந்தியா பழம்பெரும் நாடு. இந்தியா பெரிய நாடு. இது காந்தி பிறந்த நாடு. இந்தியா ஒரு துணைக்கண்டம். இந்தியாவின் தலைநகர் புதுதில்லி. இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகின்றன. இங்கு பல இனத்தவர் வாழுகின்றனர். இங்கு பல மதங்கள் இருக்கின்றன. ஆசிரியர்: பிரமாதம். வேறு ஏதாவது சிறப்புகள் உண்டா? மாணவன்: இங்கு பல வகையான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆசிரியர்: எல்லாரும் நல்லா சொன்னீங்க. உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நம் நாட்டில் பல மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க. பல மதங்கள் இருக்கின்றன. பல இனத்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒரு நாட்டில் இப்படி பல மொழியும் பல இனமும் பல கலாச்சாரமும் இருப்பதாக சொல்லுகிற நீங்க நாம் ஒற்றுமையாக இருக்கிறதாகவும் சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? மாணவன்: இப்படி பல்வேறு பிரிவுகள் இருப்பது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருந்தா சமாதானமே இருக்காது. ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். அது தப்பு. எங்கள் தோட்டத்தில் எல்லா வகை மலர்களும் உள்ளன. எல்லா வகை மலர் செடிகளும் இருப்பதனால் தானே தோட்டம் அழகா இருக்கு. ஆனால் எல்லா செடிகளும் எண்ணிக்கைகள் சமமாக இல்லையே. ஒரு வகை செடி அதிகமாக இருக்கு, இன்னொரு வகை செடி ரொம்ப குறைவாக இருக்கு. எல்லா செடிகளையும் நாம் சமமாக பார்க்க முடியுமா? ஒரு ஆசிரியர்: ஒரு வகையான மலர் அதிகமாக இருக்கலாம், சில வகையான மலர்கள் குறைவாக இருக்கலாம். ஆனா எல்லா மலர்களும் சமமாக பராமரிக்கப்பட வேண்டும். குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எல்லா மலர்களுக்கும் உயிருண்டு. ஆகவே எல்லா மலர்களுக்கும் வாழ உரிமையுண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் நம் நாட்டிலும் பெரும்பான்மை சிறுபான்மை என பார்க்காமல், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என பார்க்காமல், உயர்ந்த மொழி தாழ்ந்த மொழி என பார்க்காமல் நடந்து கொண்டால் சண்டையே இருக்காது. சமமாக நடத்தினால் ஒற்றுமை வந்துவிடுமா? ஆசிரியர்: நிச்சயமா? நிச்சயமா. சமமாக நடத்தும் போது பாரபட்சம் இருக்காது. அது மட்டுமல்லாமல் நம்மிடையே உள்ள வேற்றுமைகளை இயற்கையானது என ஏற்றுக்கொள்ளணும். அவரவருக்கு அவரவர் சார்ந்த மொழியை பேசவும்
விரும்பிய சாமியை கும்பிடவும் உரிமை உண்டென்பதை ஏற்க வேண்டும். அவரவர்க்குரிய தனித்த அடையாளங்களையும் மதிக்க வேண்டும். அப்படி செய்தால் குழப்பமே இருக்காது. மாணவர்: இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. ஆசிரியர்: தோட்டத்தில் பல மலர்கள் இருக்கிற மாதிரிதான் நம் நாட்டிலும் பல வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது, ஆனா ஒற்றுமையாக இருக்கலாமே. மாணவர்: அப்படி என்றால் இந்தியாவின் அழகே இந்த பன்மை தன்மையில் தான் இருக்கிறதா? ஆசிரியர்: நிச்சயமாக. இதனால்தான் நம் நாடு ஒரே நாடாக இருந்தாலும் பல மாநிலங்களாக பிரிந்திருக்கிறோம். அவரவர் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்க சட்டமே வகுத்திருக்கின்றோம். மாணவர்: நாங்களும் நாட்டை பாதுகாப்போம். எங்களுக்குள் உள்ள வேறுபாடுகளை மறந்து அனைவரும் ஒற்றுமை காக்க முயற்சி செய்வோம். பொம்மை வாங்க கடைக்கு போறீங்க. கடையில் ஒரே வகை பொம்மையை பார்த்தீர்களா? பல வகை பொம்மைகளை பார்த்தீர்களா? பேசும் பொம்மைகள், நடக்கும் பொம்மைகள், பாடும் பொம்மைகள். அப்பப்பப்பா, பொம்மைகளில்தான் எத்தனை வகை! இவற்றில் பிடித்தமானவை தானே வாங்குவோம். கடையில் ஒரே வகை பொம்மை இருந்தால் நாம் விரும்பியதை வாங்க முடியுமா? ஒரே வகை பொம்மைகள் ஒருமை, பல் வகை பொம்மைகள் பன்மை. நீ விரும்புவது ஒருமையா பன்மையா? எல்லாருக்கும் வாழ வேண்டும் என்னும் ஏக்கம் இருக்கிறது. இந்த ஏக்கம் தனிமனித ஏக்கமாக இருக்கலாம், குழுவாக இணைந்து வாழ வேண்டும் என்னும் ஏக்கமாகவும் இருக்கலாம். தனிமனிதர் ஒரு குழுவோடு இணைந்தும் இசைந்தும் வாழ்கிறார். தான் குறிப்பிட்ட ஒரு குழுவை சார்ந்தவராக இருந்தாலும் ஏனைய குழுக்களையும் மதித்தும் இசைந்தும் வாழ்வதையே பன்மை சமூகம் என்கிறோம். ஒரே வகை என்பது இயற்கையின் நியதி இல்லை, பல வகை அல்லது பன்மைதான் இயற்கை. செயல்பாடு 4. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. பாரதி. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. பாரதி.